ஆச்சி கிராமத்து சமையல்ல பன்னிகறி வாறு இல்லாத ஒரு கருஞ்சரியா வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பக்கடா போட போறேன். எப்படி செய்யணும் வாங்க பாருங்க. கறி அரிஞ்சிக்கலாம். சிக்கனும் மட்டனால தான் சில்லி பக்கடா போடுவாங்க. இன்னைக்கு பன்னீரியலையே செய்ய போறேன். கறி வந்து ரொம்ப பெருசா அறியக்கூடாது, குட்டி குட்டியா அரிஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது. கடாவுக்கு இந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். வாரெல்லாம் போடக்கூடாது பக்கடா செய்யறதுக்கு. கறியாக இருக்கணும், தனி கறியாக இருக்கணும், எலும்பெல்லாம் இருக்கக்கூடாது. பெருசால சீக்கிரம் வேகறதுக்கு நேரம் ஆகும்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கறியை அரிஞ்சு முடிச்சாச்சு. இது வந்து கறி வந்து அலசிக்கலாம். பக்கடாவுக்கு கான்ஃப்ளோர் மாவு வாங்கிட்டு மிளகு நல்லா நைஸாக இது வந்து அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம், மிச்சியில் விட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து அம்மியில் அரைச்சி பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன். மிளகு பொடி இந்த கரண்டியால் மஞ்சள்தூள் ஒரு கரண்டி பனி மிளகா அப்படி இந்த கரண்டியால் மூணு கரண்டி நைஸ் உப்பு தேவையானது. சிக்கனு டிஸ்ட் ஒரு பைட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பக்கடா உப்பு போடுறது. இந்த தூள் போட்டால் நல்லா கலர் மாறி வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பைட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் தான் ரெண்டு பைட்டு வாங்கி போடுறேன். வீட்டில் இருக்கு, நீங்கள் வீட்டில் வேணாலும் இஞ்சி பூண்டுலாம் வச்சு அரைச்சி போட்டுக்கலாம். மசாலா நல்லா குழப்பிக்கலாம்.
மசாலா எல்லாம் போட்டு நல்லா குழப்பி ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா கூட கறி அள்ளி இதோட கூட செஞ்சுக்கலாம். நல்லா கறி நல்லா அதில் சொதறணும், உப்பு வறுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறலாம், அதுக்குள்ளே எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இந்த வானலில் தான் பக்கோடா செய்ய போகிறேன். வானல் நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பக்கோடா நல்லா வெந்து கலர் மாறி வந்துச்சு. பக்கோடா எடுத்துடலாம், ரொம்ப கரு விடக்கூடாது. இந்த பாத்துக்கு எடுத்துக்கலாம். பக்கோடா போட்டு முடிச்சுக்கிச்சு, வானல இறக்கிடலாம். கேசா பண்ணிட்டு கேசா பண்ணிச்சு வானல இறக்கி வச்சுடலாம். பன்னீர் இலை பக்கோடா செஞ்சுருக்கேன், கருஞ்செடியாக வாங்கிட்டு வந்து பக்கோடா செஞ்சுருக்கேன். இது வரையும் செஞ்சதே இல்லை, இன்றைக்கி ஏதாவது செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா மொறு மொறுன்னு இருக்குது, உப்பு வறுப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பன்னீர் வாங்கிட்டு வந்து பக்கோடா செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை மறக்காமல் ஏற்றிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும்.